வணக்கம் நண்பர்களே. காலநிலை மாற்றத்தினால் எனது குரல் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரம் பேச முடியவில்லை. இருந்தாலும் எனக்கு கிடைக்கின்ற செய்திகளை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவுகளை பேசுகின்றேன். நீண்ட நேரம் பேச முடியாது, இருந்தாலும் குறுகிய பதிவாகவே இந்த பதிவை பதிவு செய்கின்றேன். நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இலங்கையில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாத ஒருவர் தற்பொழுது இலங்கையினுடைய பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றுக்கொண்டு இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அங்கே இவ்வாறு உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு விடயம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களை முப்படை தளபதிகளான அனைவரும் வந்து அவர்கள் பகிரங்கமாக ஊடகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று. ஆக மொத்தத்தில் இலங்கையினுடைய முப்படைகளாக இருக்கட்டும், இலங்கையினுடைய பெரும்பான்மை சிங்களவர்களாக இருக்கட்டும், அனைவரும் அவரை எதிர்த்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் பதவியிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் விலகி விடுகிறேன் என்பது போல் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் கூட சொல்லி இருக்கின்றார், ஒன்றில் நீங்கள் பதவியில் இருக்க வேண்டும், இல்லை நான் பதவியில் இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவை அவர் கூட மறைமுகமாக சொல்கின்றார், பதவி விலகி போங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது போராட்டக்காரர்கள் தங்களுடைய நோக்கத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய நோக்கம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் தான் தற்பொழுது எனது நண்பர்கள் ஒரு பதிவு ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அந்த பதிவு என்னவென்று பார்த்தீர்களாக இருந்தால், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வீடு பற்றி எரிந்திருக்கிறது, அங்கே 10,000 மேற்பட்ட நூல்கள் புத்தகங்கள் அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயத்தையும் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரணில் விக்ரமசிங்க கூட ஊடகத்துக்கு வந்து சொல்லியிருக்கின்றார், என்னுடைய வீட்டை நான் பல்கலைக்கழகத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்க இருந்தேன், அந்த புத்தகங்கள் அனைத்தும் பொக்கிசமாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் அனைத்தையும் இவர்கள் எரித்து விட்டார்கள். போராட்டக்காரர்கள் ஒரு பயங்கரவாதிகள், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கின்ற நபர்கள் என்பது போல இந்த உலகத்துக்கு காட்ட முயல்கிறது இந்த நரிதந்திர அரசியல் என்பதை இவர்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த காணொலி பதிவை நீங்கள் பாருங்கள், அங்கு ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டிலிருந்து புத்தகங்கள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காணொலியை எனக்கு நண்பர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த காணொலியை பாருங்கள், பார்த்துவிட்டு இதை பற்றி சில விடயங்கள் பேசலாம். நண்பர்களை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது முதல் முதலாக ஒரு விடயத்தை பற்றி பார்க்க வேண்டும். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கனுடைய வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த படங்களை காணொலிகளை நேரடியாக பார்த்திருப்பீர்கள். அங்கே ஏதோ பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பது போல மிக பிரமாண்டமாக பற்றி எரிந்தது. ஆனால் போராட்டக்காரர்களுடைய கைகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய செருப்பை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்கள் அதற்காக பற்றி எரிய வைக்கின்ற எந்த ஆயுதங்களையோ அல்லது எரிபொருட்களையோ அவர்கள் எந்த விதமான எந்த எரிபொருள் சம்பந்தமான விடயங்களையும் அவர்கள் கைகளில் தூக்கிச் சென்றதாக எந்த காணொலியிலும் ஆதாரங்கள் இல்லை. அவர்கள் எரித்ததாகவும் ஆதாரங்கள் இதுவரை இல்லை. ஆனால் அந்த வீடு பட்டாசு தொழிற்சாலை போல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தான் உண்மையில் முதல் முதலாக வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அங்கே இராணுவத்தினர் அவர்களுடைய வீட்டிலிருந்து புத்தகங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரு விடயம் தெட்ட தெளிவாகிறது. ரணில் விக்ரமசிங்கவனுடைய வீடு பற்றி எரிவதற்கு முன்பாக புத்தகங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் இன்னொரு வகையாக நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். நிச்சயமாக தம்பி, அந்த காணொலியை பாருங்கள், அங்கே ஒரு பகுதியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது போல அந்த காணொலி இருக்கிறது, அந்த அமைப்பானது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு பகுதியில் எரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சில புத்தகங்களை அவர்கள் காப்பாற்றியிருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துப்படியே வருகின்றேன். என்னவென்று சொன்னால், ஒரு பகுதியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அங்கே இராணுவத்தினரை நீங்கள் உற்று நோக்குங்கள். அவர்கள் மிகவும் ஆறுதலாக அந்த புத்தகங்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கம் வீட்டிலிருந்து நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீடோ அல்லது ஏதாவது ஒரு அலுவலகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் ஆறுதலாகத்தான் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாடி பாடி நடந்து கொண்டு போவீர்களா? இல்லைத்தானே, அவசர அவசரமாக ஓடுவீர்கள், புத்தகங்களை இங்கும் அங்குமாக எடுத்துக்கொண்டு ஓடுவீர்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை தானே இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த காணொலியானது திட்டமிட்டு அவர்கள் ஒரு மாற்றம் செய்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால்,
நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். மழை பெய்வது போல நீங்கள் கூட காணொலிகளை மாற்றியமைக்கலாம். அதே போல நெருப்பு எறிவது போல கூட காணொலிகளை மாற்றியமைக்கலாம். இவ்வாறான பல வகையாக நீங்கள் உங்கள் காணொலிகளை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் இப்பொழுது தொலைபேசியில் கூட அந்த அமைப்புகள் வந்துவிட்டது. ஆக மொத்தத்தில் இவர்கள் இந்த காணொலியை கூட நெருப்பு எறிவது போன்ற ஒரு அமைப்பாக மாற்றி இருக்கலாம் என்கின்ற எண்ணமும் எனக்கு ஏற்படுகிறது. உங்கள் மனதில் என்ன ஏற்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆக மொத்தத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இங்கே மக்களிடத்தை அவர் ஒன்றை சொல்ல விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சி. ஆகவே இந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் அன்றைக்கு யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தார்கள் என்பதை இன்று வரை தமிழர்கள் மறந்து கடந்து சென்று விடவில்லை என்பதை இன்றைக்கும் அதை நினைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது தமிழர்களுடைய தன்னுடைய வீட்டை எரித்துவிட்டு இப்பொழுது அதற்கு பதிலாக பாருங்கள், உங்களுடைய நூலகத்தை அன்றைக்கு எரித்தோம், இன்றைக்கு எனக்கும் அது தவறாக நிகழ்ந்து விட்டது என்பது போல கூறி மக்களிடத்தை மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பை, மக்களிடத்தை ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கான செயற்பாடாக இது இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுகிறது. அதே வேளையில் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தவர்களை ஒரு காலமும் உங்கள் வீடு பற்றி எரிந்ததற்காக தமிழர்கள் நாங்கள் மறந்து கடந்து சென்று விட மாட்டோம் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஆகவே இந்த விடயமானது ரணில் விக்ரமசிங்கவும் இராணுவத்தினரும் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதாகவும் அதே வேளையில் புத்தகங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது போலதான் இந்த பதிவின் மூலம் எமக்கு தெரிகிறது. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக வருகின்ற வேளையில் கூட நான் எனது பதிவில் வெளியிட்டிருந்தேன், நரி தந்திரமுடையவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே, தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துவரே தவிர தமிழர்களுக்கு காலத்தில் உதவி செய்ய மாட்டார் என்பதை நான் பதிவு செய்திருந்தேன். அதே வேளையில் ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கூட ரணில் விக்ரமசிங்கே என்றால் நிச்சயமாக அவர்களும் அவர்கள் பின்னால் ஓடிவிடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஜால் நூலகத்தை எரித்த ஐக்கிய தேசிய கட்சியை இன்றளவும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டுதான் பயணிக்கின்றோம் என்பது உண்மையில் மனவருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டை போலதான் அங்கே அதிமுக திமுக இருந்தாலும் ஒருவர் ஒரு தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இன்னொருவர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் பேய்க்கு பயந்து பிசாசுக்கும் பிசாசுக்கு பயந்து பேய்க்கும் வாக்களிக்கின்ற தன்மை ஈழத்திலும் இன்றளவும் இருக்கிறது என்பதைத்தான் கண்கூடாக பார்க்க முடிகிறது என்பதுதான் உண்மையில் மனவருத்தத்துக்குரிய விடயம். நிச்சயமாக தமிழர்கள் இந்த நினைவுகளை மீண்டும் உள்வாங்கிக் கொண்டு எமக்கான உரிமைகளுக்கான சரியான போராட்டத்தில் நீங்கள் முறங்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு இனத்துக்கு சிந்திக்கின்ற தன்மையையும் எதிர்கேள்விகளை எழுப்புகின்ற தன்மையும் உருவாக்கிவிட்டால் அந்த இனம் தானாகவே எழுச்சியடைந்து விடும் என்கின்ற நோக்கில் எனது கருத்துக்களை இங்கே நான் முன்வைக்கின்றேன். இந்த பதிவுகளை நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற விடயம் எல்லாவற்றையும் இதுதான் சரி என்று நீங்கள் ஏற்க வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக உங்கள் மனதில் இது சரி என்பதை நிச்சயமாக நீங்களே அதற்கான கேள்விக்கான பதில்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இதை பற்றி மேலும் ஆராய்ந்து உண்மையான தகவல்களை வெளியே வர செய்யுங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் ஜீவன். புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.